இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் பிராண்ட்ல ஒரு அடிப்பொலியான ஒரு காம்பனன்ட் ஸ்பீக்கர் செட்டப் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் பட்ட ஸ்பீக்கர் செட்டப் தான். இதோட பார்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா RSC 165 அப்படிங்கிறதா இதோடைய பார்ட் நம்பர். அப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸை நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறேன், 10,499 ரூபா போட்டிருக்காங்க. பட் இது உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஸோ அது அவங்கவுங்க வச்சிருக்கிற ஸ்டாக்கை பொறுத்து அந்த கடைகளையும் பொறுத்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதோடைய மேக்ஸிமம் வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் அப்படிங்கிறத மேக்ஸிமம். ஸோ இது 2-way காம்பனன்ட் ஸ்பீக்கர் தான். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் இயற்கை அதிகமாக நேசிங்க, மரங்களை கண்டிப்பாக நடுங்க, நட்டு வளர்த்துடுங்க, எடுத்தால் மட்டும்தான் பூமியோட டெம்பரேச்சர் குறையும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இயற்கை நேசித்து மரங்களை வளருங்க. அப்போ நாம் இந்த ஸ்பீக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இந்த ஊஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஃபோக்கலுடைய நார்மல் கோஆக்சியல் ஸ்பீக்கர். ஸோ ஆடிட்டர் RCX 165 அப்படிங்கிற ஒரு மாடல் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த கேட்டகரிக்கு பட்ட சேம் ஓஃபர்ஸ் தான். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் போர்டு கொடுத்துருக்காங்க, டியூட்டர்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்ஒர்க் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டரும் ஊஃபரும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பக்கா கிராஸ் ஓவராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இன்னும் 1x1 பார்ப்போம். இதான் ஊஃபரோடைய ஃப்ரண்ட் வியூ. ஸோ அந்த ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக கொடுத்துருக்கனால பக்காவாக இருக்குது. ஸோ அதுக்கு சென்டரில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த குமிழ் பார்த்திங்கன்னா ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெர்குரி ஆஷ் கலரில் இருக்குது. ஸோ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது அதோடய டிசைனும். ஸோ அதோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுவும் பிளாக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பக்காவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதோட மாடல் நம்பர் ஸோ டீட்டெயில்ஸ் வந்து அதில் என்ட்ரு பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு யூனிட் தான் டியூட்டர். ஸோ இந்த டியூட்டர் நம்ம இந்த மாதிரி கேஸ்லேயும் மாட்டிக்கலாம். ஸோ எல்லாமே இங்கே ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய கேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எதில் வேணுமோ அதில் மாட்டிக்கலாம். இதை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டர். ஆல்ரெடி JBL எல்லாம் பார்த்துருக்கிற டியூட்டர்ஸும் சேம் இதே சைஸ் தான் இருக்கும். பட் ஒரு குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன், இப்போ பாருங்கள். ஸோ வேறு கேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அடிஷனலாக நம்ம கொண்டு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு யூனிட் தான் கிராஸ் ஓவர் நெட்ஒர்க் போர்டு. இந்த நெட்ஒர்க் போர்டை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு பயனியர் காம்பனன்ட் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஊஃபருக்கு கிராஸ் ஓவர் நெட்ஒர்க் போர்டு சப்போர்ட் பண்ணாது, டியூட்டருக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அது வந்து ப்ராப்பர் காம்பனன்ட் கிடையாது. பட் இது வந்து ப்ராப்பர் காம்பனன்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆம்பிளிஃபையர்ந்து வரக்கூடிய ஒயர் எடுத்து இந்த நெட்ஒர்க் போர்டுக்கு பேக் சைடில் கொடுக்கணும். ஸோ அது இன்னும் எழுதியிருப்பாங்க, ப்ளஸ் மைனஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 செட் ஒயர்ஸ் வந்து வெளியில் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டருக்கு போகக்கூடியது, இந்த ஒயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு போகக்கூடியது. ஸோ அதுலேயும் ப்ளஸ் மைனஸ் அண்டு டியூட்டர் ஊஃபர் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து அதுலேயும் அவங்க என்ட்ரு பஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நெட்ஒர்க் போர்டு. அப்போ இனிமேல் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இதை செக் பண்ணி அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட குவாலிட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க, பட் லைவ் அங்கேருந்து கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு ஃபீல் தான். ஸோ நல்லா இருக்குது. இதோட டியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி தான் ஆகணும், காரணம் இதில் வந்து இந்த வாய்ஸ் கலந்து வர்றதுனால ஸோ நெட்ஒர்க் போர்டோடைய சப்போர்ட்டோட பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ ஊஃபரோட பர்ஃபார்மன்ஸும் சொல்லணும். ஸோ நல்லா இருக்குது, வைப்ரேஷன் கொஞ்சம் குறைஞ்ச மாடல் மாதிரி இருக்குது. ஸோ கேட்குறதுக்கு ஒரு நல்ல வைப் இருக்குது. நான் ஒரு 90s 80s அந்த காலகட்டத்தில் உள்ள சாங் போட்டு பார்த்தேன். ஸோ பக்காவாக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ எப்போவுமே இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஆடியோ கேட்குறோம் காரில், அப்போ ஒரு சாங் குவாலிட்டியாக இருக்குது, இன்னொரு சாங் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போது நமக்கு என்னடா இது ஒரு சாங் நல்லா இருக்குது, அடுத்த சாங் இருக்குது, இந்த மாதிரி திரும்ப டூன் பண்ணணும், ஈக்குவலைசர் சேஞ்ச் பண்ணணும், அப்படிலாம் வரும். ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா, ஒரு சாங் வந்து குவாலிட்டியாக டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம், இன்னொரு சாங் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி குறைந்த, ஐ மீன் MBA சைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் ஓரளவுக்கு மேட்சாக ஈவனான ஒரு குவாலிட்டியில் சாங்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா எல்லா சாங்ஸும் காமனாக இருக்குது நம்ம கேட்குறதுக்கு. இல்லைனா ஸ்பாட்டிஃபை மாதிரி வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வெப்சைட் உள்ளே கேட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ பக்காவாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், தாராளம் யூஸ் பண்ணிக்கலாம், பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ மீண்டும் இதே போல் ஒரு அடிப்பொலி வீடியோ மட்டும் நம்ம சந்திக்கிறது வரைக்கும் நன்றி, வணக்கம்.